எல்லோருக்கும் வணக்கம். இது மணிமேகலை பற்றிய ஒரு புது கவிதை. தன் லட்சியங்களை நோக்கி புறப்பட்ட மணிமேகலைக்கு இது ஒரு புது கவிதை படையும். காப்பியத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் உண்டு. சாத்தனார்தான் பாத்திரத்தையே கதாபாத்திரமாக்கியவர். பிச்சைக்காக பாத்திரம் ஏந்தியவர்களில் மணிமேகலை பிச்சை வழங்க ஏந்திய பாத்திரம் அட்சய பாத்திரம். இது சமைப்பதற்காக அடுப்பு நெருப்பில் ஏற்றிய பாத்திரம் அல்ல, வற்றிய வயிறுகளையெல்லாம் அணைப்பதற்காக ஏந்திய பாத்திரம். இது துளக்க வேண்டிய பாத்திரம் அல்ல, பசியை விளக்க வந்த பாத்திரம், பலருக்கு விளக்க வந்த பாத்திரம். மணிமேகலை பாத்திரத்தோடு பசித்தவர் இடம் நோக்கி பயணித்தாள். பிச்சை கொடுக்கும் இவளையே பிச்சையாக கேட்டு அவளை பின்தொடர்ந்து கொண்டே போனது ஒரு பாத்திரம், உதயகுமரன் எனும் பாத்திரம். கோவலன் அறியாமல் மீட்டிய அபஸ்வரம் ஒரு புது சுரமாகி புறப்பட்ட போது, ஓர் எழுத்து சொல்லாகி அர்த்தப்படலாம் என்று அடி வைத்த போது, உதயகுமரனோ மணிமேகலையை மாதவியாய் மாற்ற நினைத்தான். இல்லறத்தை நோக்கி அவளை இழுத்தான். மணிமேகலையோ எல்லாருக்கு வழங்குவதே அறம் என்று நினைத்தாள். மணிமேகலையை வயிற்றில் வளர்த்து தாயானால் மாதவி, வற்றிய வயிறுகளை வளர்த்தே தாயானால் மணிமேகலை. மணிமேகலை தன் காதல் கண்களை மறைக்க கருப்பு கண்ணாடி அணியவில்லை. கருணையை கண்ணாடியாக அணிந்திருந்தால் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பார்கள். இவள் பாத்திரமோ பசித்த வயிறு அறிந்து பிச்சையிடு எடுத்தது. இந்தியாவுக்கும் தேவை இப்படி ஒரு பாத்திரம். நாங்கள் அந்த அட்சய பாத்திரத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பொழுது எங்களுக்கு அவசரமாக ஒரு செய்தி வந்தது. மணிமேகலையிடமிருந்து யாரோ அந்த அட்சய பாத்திரத்தை பறித்து கொண்டதாக, அவளே இப்போது வயிற்று பசிக்காக அரங்கேறி ஆடிக்கொண்டிருக்கிறாள்.